இறைவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 54வது சங்கீதம் 7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஒன்றல்ல இரண்டல்ல பல பிரச்சனைகளை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். என்னால் இதிலிருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, தேவன் உங்களுக்காக கொடுத்துருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை தான் இன்றைய வசனம். ஆமாம், அவர் உங்களை எல்லா நெருக்கத்திலிருந்தும் வெளியே கொண்டு வர போகிறாரு. எல்லா நெருக்கங்கள்லிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறாரு. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட நெருக்கங்கள். இன்னொரு பக்கம் மனுஷங்க, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கூட இருக்கிற எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் உடலில் பலவீனம், கால்வலி, கைவலி, இது போக அந்த வியாதி, இந்த வியாதி, அதுக்கு மாத்திரை, இதுக்கு மாத்திரை, இப்படி அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இத்தனையும் சமாளிக்க என்னால் முடியலையே அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் இயேசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமென். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருமனப்பட்டு உண்மை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க இயேசப்பா. எல்லா விதமான பிரச்சனைகள்லிருந்தும் நீங்கள் அந்த பிள்ளைகளை விடுவிக்கிறீங்க இயேசப்பா. ஆமென். அந்த பிள்ளைகளுடைய எல்லா ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறுகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திர இயேசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான ரேமா வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. பிரச்சனைகளின் மத்தியிலிருந்து என்ன செய்யன்னு தெரியாமல் அப்பா திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிற வார்த்தைக்காக நன்றி இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அவங்க ரிசீவ் பண்ணி அவங்க இருதயத்தில் இந்த வார்த்தையை கிரியே செய்யணும்ப்பா. ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பியிருக்கீங்க. ஏதோ எதேச்சே அந்த பிள்ளைகள் இதை கேட்கல இயேசப்பா. இந்த பிள்ளைகள் கூட நீங்கள் பேசணுங்கிறதுக்காக அப்பா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துறீங்கப்பா. அப்பா எனக்கா அந்த வார்த்தை அப்படின்னு கேட்குற பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், கஷ்டத்தின் மத்தியில் பிரச்சனைகள் சுற்றி சூழ என்ன செய்யன்னு அப்பா ஒன்றுமே தெரியாமல் திக்கற்று இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருத்தருக்காக நான் கொடுத்த வார்த்தை தான் நீங்கள் சொல்கிறீங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கோம் நீங்கள் இப்பொழுது வேறு வழியே தெரியாமல் இருக்கலாம். சுற்றி எல்லா பக்கத்திலும் பிரச்சனை, எங்கேயும் திரும்ப முடியாமல் ஒரு பிரச்சனையை பற்றி நினைக்கும்போது மீதி எல்லாம் ஞாபகம் வந்து ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டுட்ருக்கிற உங்களை பார்த்து தான் தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு. இது சும்மாலாம் உங்களுக்கு இந்த வார்த்தை வரல. தேவன் உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறதுனால, உங்களை நேசிக்கிறதுனால இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. இரவு வேளையில் வேதனையோடு நீங்கள் இதை கேட்டுட்ருக்கலாம். ஐயோ, எனக்கு காப்பாற்ற யார் இருக்கிறா, என்றைக்கு எனக்கு விடுதலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு. இன்றைக்கு தேவன் உங்களை விடுதலை பண்ணுறாரு. எல்லா விதமான பிரச்சனைகள், உங்களை சுற்றி நெருக்குகிற எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் தேவன் உங்களை விடுதலை பண்ணுறாரு. சாத்தானின் கிரியைகள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் அழிக்கப்படுது. உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது.
உங்கள் சத்துருகளுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவரே உங்களை விடுவிக்கிறபடியினால் வேறு யாராலும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, வேறு யாராலும் உங்களை கொடுமைப்படுத்த முடியாது, வேறு எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களை விடுவிக்க முடிவெடுத்திருக்கிறவர், உங்களை விடுவிக்க ஆரம்பிச்சிருக்கிறவர், உங்களை விடுவிக்க செய்கிறவர் யார் அப்படின்னா எல்லாம் வல்ல தேவன், சர்வ வல்ல தேவன். அவர் அழகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களை அன்பு செய்து நேசித்து என் பிள்ளைகளுக்காக நான் வார்த்தையை கொடுத்து தேற்றேன்னு சொல்லி அவரே நேரடியாக உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. நீங்கள் நம்பி விசுவாசித்து இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் பதிய வைக்கும்போது தேவன் அதிசயமாக அற்புதமாக எல்லா பிரச்சனைகள்லேருந்து உங்களை தூக்கி எடுக்கிறாரு. அம்மே, நீங்கள் சாட்சியாகி நிற்க போகிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமை உங்கள் மேலே பிரகாசமாகுது. அம்மேன், அவர் உங்களால் மகிமைப்பட போகிறாரு. அம்மேன், சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு எவ்வளவு பெரிய தேவன்னு தேவனை மகிமைப்படுத்த நீங்கள் காரணமாக போகிறீங்க. அம்மேன், அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பாவிகளாக இருக்கும்போதே தேவன் உங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரையே கொடுத்துறாரு. அப்போது இப்போ உங்களுக்கு இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் எவ்வளவு ஆர்வம் காட்டுவார், அவர் எவ்வளவு விருப்பப்படுவார். நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் பண்ணுறது மட்டும்தான் தேவையாக இருக்குது பிரியமானவர்களே. அம்மேன், அவர்கிட்ட முழுவதுமாக உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாரா, அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நன்மை செய்ய அவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாராம். உங்கள் ஃபேஸை பார்த்து நீங்கள் எப்போ சோர்ந்து போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களை தேற்ற உங்களுக்கு நேர வார்த்தை அனுப்புகிறாரு. அம்மேன், உங்களுக்கு உதவிகள் செய்கிறாரு, உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு, உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறாரு. அம்மேன், உங்களை அவர் உயர்த்தி அழகு பார்க்குறாரு. அவ்வளவு அன்பான தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அதனால் உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தோடு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சமாதானமாக இருங்க. அதற்கு காரணமான தேவன் உங்களை எல்லா நெருக்கங்கள்லிருந்தும் விடுவித்து உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாரு. அம்மேன், ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் விடுதலை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை செய்கிறீங்கப்பா, நோயிலிருந்து விடுதலை செய்கிறீங்க, கடன்கள்லேருந்து விடுதலை செய்கிறீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் விடுதலை செய்கிறீங்க, வேலை பார்க்குற இடத்துல அவங்க அனுபவிக்கிற வேதனைகள்லேருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை செய்கிறீங்கப்பா. இன்னும் அவங்களை நெருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை நீங்கள் விடுதலை செய்கிறமைக்காய் நன்றியப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.